நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளிலான தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கதிர்காம பாத யாத்திரை மட்டக்களப்பில் ஆரம்பமானது. மட்டக்களப்பு கூழாவடியில் உள்ள விக்னேஸ்வரா திருத்தொண்டர் மண்டபத்தில் இது தொடர்பான நிகழ்வு நடைபெற்றது. நிலையான சமாதானத்துக்கான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் வருடாந்தம் இந்த நல்லிணக்க பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து இளைஞர் யுவதிகள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் திருமதி நிஷாந்தினி அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிர்வாக பணிப்பாளர் சமன் மற்றும் மன்மணி வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது பௌத்த இந்து இஸ்லாமிய மதகுருமார்கள் மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து பாத்திரிகர்களுக்கான பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜை வழிபாடுகளில் பாத யாத்திரை செல்லும் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து யாத்திரையானது குந்தை மலையினை நோக்கி ஆரம்பமானது. இந்நாட்டில் சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் சுருச்சமும் உருவாக வேண்டும் என்பதற்காக இவ்யாத்திரை நடத்தப்படுவதோடு இவ்யாத்திரையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எல்லா மதங்களுக்கும் பொருவானதும் எல்லா நாட்டவருக்கும் பொதுவானதுமான இறைவனின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று ஆசி வழங்குவதோடு லோகா சமஸ்தா சுகிலோபவந்து சர்வே ஜனகா சுகிலோபவந்து சமஸ்த சண்மங்களாலி பவந்து. தலைவர்களுக்கும் இந்நிகழ்வை கௌரவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அதிதிகளுக்கும் இந்நிகழ்ச்சியை அழகிய முறையிலே செயல்படுத்த வேண்டும், இறையர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய சாபாங் இன் ஆராய் தமுத்தான் தூ தருவான் சீருதனாகியும் அவசராய் அப்பே ஜாசினையும் நல்ல ஒரு சமாதானத்தை மேற்படுமாறு வேண்டிக் கொண்டு இந்த பிரார்த்தனை. Hey!
Yeah.